மேஷராசி. இப்போ சனி வந்து வக்ரம் அடைகிறது எந்த இடத்துல அப்படிங்கிறத நம்ம வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கணும். சனி வந்து வக்ரம் அடைகிறது கும்பத்தில், இப்போ கரண்ட் பொசிஷன் வந்து சனி வந்து கும்பத்தில் இருக்கார். கும்பங்கிறது உங்களுக்கு தெரியும், அக்யூரேஸ். அக்யூரேஸ் கும்பமில் அந்த சனி பொசிஷனாக இருக்குது. வக்ரம்னா என்ன, வக்ரம்னா என்னன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அது வீடியோ எண்டில் கிளியராக நான் கொடுத்துட்றேன். பட் வக்ர காலத்தில் எப்படி இருக்கும், மேஷத்துக்கு எப்படி இருக்கும், இது ராசியாக லக்னமானால் லக்னம் தான், ஏற்கனவே சொல்கிறதா லக்னம் தான் விதி. அதுவும் வீடியோ எண்டில் கொடுத்துட்றேன். இப்போ மேஷத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வக்ர பலன்கள் சுபமாக அசுபமாக ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்துடுவோம். அவர் எங்கே இருக்கார், மேஷத்துக்கு 11. 11னா என்ன, 11னா லாபம், 11னா ஆதாயம், 11னா முன்னேற்றம், 11னா உயர்வு, பதவி எல்லாமே இருக்குது. ஆனால் வக்ரமாச்சே, இப்போ வக்ரம் அடிச்சதுன்னா அது ரெட்ரோனா பின்னாடி போகுது. ஆக்சுவலாக பின்னாடி போகாது, கிரகங்கள் பின்னாடி போகிறதில்ல. ஸோ இப்போ இந்த வக்ரமை வந்து பலனை எப்படி எடுத்துக்கலாம், பாசிட்டிவாக எடுத்துக்கலாமா நெகட்டிவாக, நீங்கள் எப்படி புரிஞ்சுக்கணும்னா, மேஷம் அப்படிங்கிறது செவ்வாயுடைய ஒரு ராசி, செவ்வாயுடைய ஒரு லக்னம். செவ்வாய் இயற்கையாக சுபகிரகமாக அசுபகிரகமாக ரெண்டு பாயிண்ட்ல வந்துடணும். அது அசுபகிரகம். அப்போ அசுப சக்தி, அசுபத்தன்மையை கொண்டது தான் செவ்வாய். அப்படிப்பட்ட லக்னத்தில் பிறக்கிறவங்களுக்கு சனி வக்ரம் அடையும் பொழுது நிறைய நல்ல பலன்களை இயற்கையாகவே தரார். இதில் உங்களுக்கு வந்து சனி எந்தெந்த வீடுகளுக்கு அதிபதி அப்படின்னு நீங்கள் ஒரு பாயிண்ட் எடுக்கணும். மேஷத்தை பொறுத்த வரைக்கும் சனி 10-11 தொழில் லாபம், நீங்கள் செய்கிற தொழில், நீங்கள் யாருன்ற அடையாளம், உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ரொமோஷன், நீங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பதவி சுகம், இந்த 10-11. இதுக்கு அசுபர்கள் உங்களுக்கு கனெக்ட் பண்ணுறாங்க. அசுபர்லாம் சனி தான் ரெண்டு வீட்டுக்கும் அதிபதி. மகரம் வந்து உங்களுக்கு 10வது வீடு, கும்பம் 11வது வீடு, ரெண்டுமே அசுபர் தான், சனி தான். அப்போ இந்த சனி வக்ரம் அடையும் போது அவருடைய பலன்களை ஆதாயமாக தருவார்னா தருவார். எப்படி தருவார், வேகமாக தருவார், ஏற்கனவே செஞ்ச முயற்சிக்கு பலன் தருவார், திடீர் அதிர்ஷ்டத்தை கொண்டு வருவார், திடீர்னு வேகமாக ஒரு முயற்சியில் வந்து வெற்றியை கொடுப்பார். ஒரு மாதிரி ஒரு அசுர வேகம்னு சொல்லுவாங்க, அசுர வேக வளர்ச்சி, அசுர வளர்ச்சி, அந்த மாதிரி பலன்லாம் சனி தான் தருவார். அப்போ சனி மேஷத்துக்கு ஆதாயமான இடமான 11வது இடத்துல வக்ரம் அடைந்து நன்மை